Good morning students. Today we are going to discuss about preparations of secondary alcohols. Examples for secondary alcohols are isopropyl alcohol and secondary butyl alcohol. Formula of isopropyl alcohol is CH3 single bond CH, single bond CH3, single bond OH. Formula of secondary butyl alcohol is CH3, single bond CH2, single bond CH, single bond CH3, single bond OH. முதலில் ஐசோப்ரோபைல் ஆல்கஹாலினுடைய தயாரிப்பு முறைகளை பற்றி பார்க்கலாம். Preparation of isopropyl alcohol from ethyl formate. அதாவது ethyl formate என்ற சேர்மத்திலிருந்து எவ்வாறு isopropyl alcohol என்ற ஈரணி ஆல்கஹால் தயாரிக்கப்படுகின்றது என்பதை பற்றி பார்க்கலாம். ethyl formate என்ற சேர்மத்திற்கான வாய்ப்பாடு HCOOC2H5 plus methyl magnesium bromide. methyl magnesium bromide என்ற சேர்மத்திற்கான வாய்ப்பாடு CH3MgBr. ether solvent H plus என்பது கனிம அமிலம் H2O. Formula of isopropyl alcohol is CH3 single bond CH, single bond CH3, single bond OH. இந்த சேர்மத்தோட இந்த இரண்டு சேர்மங்களும் இந்த வினையின் போது உருவாகும் C2H5OMgBr மற்றும் HOMgBr. ஸோ இந்த வினையில் பார்த்தீங்க அப்படின்னா கிரிக்னாடு காரணி வந்து பயன்படுத்துகிறோம். அதனால் இந்த வினையை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா கிரிக்னாட் ரியேஜன்ட் ரியாக்ஷன் என்று கூட சொல்லலாம். ஸோ இந்த வினைக்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து பாருங்க, எத்தில் ஃபார்மேட் என்ற சேர்மத்தை ஈத்தரில் உள்ள அதிக அளவு மெத்தில் மெக்னீசியம் புரோமைடு என்ற சேர்மத்துடன் சேர்த்து வினைப்படுத்தி உருவாகும் சேர்மத்தை அமில ஊடகத்தில் நீராற்பரப்பு செய்தால் ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் உருவாகும். When ethyl formate is treated with excess methyl magnesium bromide in ether solvent followed by acid hydrolysis, it gives isopropyl alcohol. இந்த வினையில் பயன்படக்கூடிய மெத்தில் மெக்னீசியம் புரோமைடு என்ற சேர்மத்தினுடைய மொத்த மோல்களுடைய எண்ணிக்கை 2. எத்தில் ஃபார்மேட் மூலக்கூறு 1 தான் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. உருவாகக்கூடிய ஐசோப்ரோபைல் ஆல்கஹாலினுடைய மோல்களுடைய எண்ணிக்கை 1 தான். இந்த இரண்டு சேர்மங்களுக்கும் பெயர்கள் தேவையில்லை. இந்த வினையை ஞாபகம் வச்சு தான் எழுதணும். எத்தில் ஃபார்மேட் என்ற சேர்மத்தினுடைய வாய்ப்பாடு ஞாபகம் வச்சுக்காங்க, HCOOC2H5. மெத்தில் மெக்னீசியம் புரோமைடு என்ற சேர்மத்துக்கான வாய்ப்பாடு ஞாபகம் வச்சுக்காங்க, என்ன அப்படின்னா CH3MgBr. 2 மோல்கள் எடுத்துக்கிறோம்.
ஏரோமார்க் போட்டுக்காங்க. மேலே ஈத்தர் சால்வண்ட்டை குறிப்பிடணும், அதற்கு கீழே அமில ஊடகம் அது ஹெச் ப்ளஸ்ஸு, அதற்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நீர் அது H2O. வலதுபுறம் என்ன அப்படின்னாக்கா ஐசோப்ரோபைல் ஆல்கால், அதனுடைய வாய்ப்பாடு வந்து எழுதிருங்க, CH3 சிங்கிள் பாண்ட் CH, சிங்கிள் பாண்ட் CH3, சிங்கிள் பாண்ட் OH. இதோட இந்த இரண்டு சேர்மங்களையும் வந்து சேர்த்து எழுதணும். ஓகேவா? MgBr பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேர்மத்தில் இருக்கு இல்லையா, அதை அப்படியே எழுதிக்காங்க. அதோட இந்த எத்தில் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய OC2H5 போட்டுக்காங்க, ப்ளஸ் MgBr எழுதிருங்க. அதோட OH வந்து அடிஷனலாக வந்து போட்டுக்காங்க, ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஞாபகம் வச்சுருக்காங்க. இது இந்த மாதிரி எழுதினா போதும், இதற்கான விளக்கம் எப்படி அப்படின்னு வந்து பார்க்கலாம். இப்போ எத்தில் ஃபார்மேட் என்ற சேர்மத்திற்கான வாய்ப்பாடை எழுதிக்கிறேன், HN சிங்கிள் பாண்ட் C டபுள் பாண்ட் O சிங்கிள் பாண்ட் O சிங்கிள் பாண்ட் C2H5. மெத்தில் மெக்னீஷியம் புரோமைட் ஃபார்முலா CH3NgBr. ஈத்தர் சால்வன்ட் பயன்படுத்துகிறோம். சரி, என்ன விளைபொருள் உருவாகுதுன்னு பாருங்க. HN சிங்கிள் பாண்ட் C சிங்கிள் பாண்ட் O சிங்கிள் பாண்ட் MG சிங்கிள் பாண்ட் BR சிங்கிள் பாண்ட் O சிங்கிள் பாண்ட் C2H5 சிங்கிள் பாண்ட் CH3. இது வந்து அடக்ட் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது கூட்டு பொருள், சேர்க்கை சேர்மம் அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல இந்த சேர்மம் இந்த ரெண்டுலேருந்து எப்படி உருவானது அப்படின்னு பார்க்கலாம். இந்த சேர்மத்தில் எந்த இடம் வந்து ஆக்டிவ் சென்டர் அப்படின்னா இந்த CO இருக்கக்கூடிய இடம், C double bond O. இந்த பிணைப்பு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆக்சிஜன் நோக்கி நகருது, அதனால் இது டெல்டா மைனஸ். இது எலக்ட்ரான் விட்டு கொடுத்ததுனால பார்த்தீங்கன்னாக்கா டெல்டா ப்ளஸ். இதில் இந்த Mgக்கும் மெத்தில்க்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த பாண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பிணைப்பு பார்த்திங்க அப்படின்னா இந்த மெத்தில் குரூப் நோக்கி நகருது, அதனால் இது வந்து நெகட்டிவாக மாறுது. இந்த MG பார்த்திங்கனாக்கா பாசிட்டிவாக வந்து மாறிடுது. ஓகே, இந்த பாருங்கள் ஹெச் அப்படியே எழுதிட்டேன், சிங்கிள் பாண்ட் எழுதிட்டேன் C. ஓகே, இந்த டபுள் பாண்டு பதிலாக சிங்கிள் பாண்ட் போட்டாச்சு, ஆக்சிஜன் இருக்குது. ஓகேவா, இந்த டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்டாக மாறிடுச்சு இல்லையா, ஒரு பாண்டு இந்த ஆக்சிஜனுக்கு மேலே மைனஸ் சார்ஜாக மாறினது இல்லையா. ஸோ அது கூட இந்த சேர்மத்தில் இருக்கக்கூடிய BR சிங்கிள் பாண்ட் MG ப்ளஸ்ஸை சேர்த்துட்டேன். ஓகே, BR சிங்கிள் பாண்ட் MG ப்ளஸ்ஸை இந்த ஆக்சிஜன் மைனஸ் கூட ஆட் பண்ணிட்டேன். ஓகேவா, அடுத்து இங்கே கார்பனுக்கு மேலே பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இல்லையா, அதை நியூட்ரல் பண்ணுறதுக்காக இந்த சேர்மத்தில் இருக்கக்கூடிய CH3- வந்து வருது. ஓகே, அப்போ இந்த பிணைப்பு வந்து புதுசாக வந்து உருவாகுது. அதுக்கப்புறம் சிங்கிள் பாண்ட் O சிங்கிள் பாண்ட் C2H5 வந்து அப்படி எழுதிடுறேன். இது ஒரு செயற்கை சேர்மம். சரி, இந்த செயற்கை சேர்மமானது அஸ்டால்டிகைடாக மாறுது. ஸோ அது எப்படின்னு பாருங்கள், CH3 சிங்கிள் பாண்ட் C சிங்கிள் பாண்ட் H டபுள் பாண்ட் O ப்ளஸ் MG சிங்கிள் பாண்ட் BR சிங்கிள் பாண்ட் O C2H5. இந்த சேர்மத்துக்கு என்ன பேர் அப்படின்னா அசிட்டால்டிஹைடு. இதுக்கு பெயர் இல்லை. சரி, இந்த சேர்மம் எப்படி இந்த சேர்மங்களாக மாறினது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இந்த சேர்மத்தில் எந்த இடத்துல பாண்ட் பிரேக்கப் ஆகுதுன்னு பாருங்கள், இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் பாண்ட் பிரேக்கப் வந்து ஆகுது. ஓகே, OMG CO
single bond C2H5. Okay, in the edathilum bond breakup vandu agudhu. So in the bond pathinga apdinaka inge ulle vandrudhu. அப்போ கார்பனோட இணைதல் என்னவாயிரும்? 1, 2, 3, இது உள்ளே வந்த 4, 5. 5 இருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த கார்பன் தனக்கும் இந்த ஆக்சிஜனுக்கு இடையே உள்ள இந்த பிணைப்பை இந்த ஆக்சிஜன் நோக்கி தள்ளி விட்டுருது. ஓகேவா? அப்போ பாருங்க, CH3 அப்படியே தான் இருக்கு, சிங்கிள் பாண்ட் சி அப்படியே தான் இருக்கு, சிங்கிள் பாண்ட் ஹெச் அப்படியே தான் இருக்கு, சிங்கிள் பாண்ட் ஓகே ஆக்சிஜன் இருக்கு, இந்த மைனஸ் உள்ள வந்ததுனால ஓகே புதுசாக ஒரு பாண்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, இந்த பாண்ட் ஏன் வந்ததுன்னா இந்த பாண்ட் வந்து உள்ளே வந்துடுது. ஓகே சரி, அப்போ எம்ஜிக்கு மேலே என்ன சார்ஜ் இருந்திருக்கும்? எம்ஜி பாசிட்டிவாக இருக்கும், சிங்கிள் பாண்ட் பிஆர். ஓகே, இங்கே இந்த பகுதி என்னவாக இருக்கும்? மைனஸ் சார்ஜாக இருக்கும். அதாவது ஓ அதனுடைய சார்ஜ் மைனஸ்ஸு, சிங்கிள் பாண்ட் C2H5. ஓகேவா? இந்த ரெண்டும் ஆட் ஆயிடுது. இந்த மைனஸ் இது மேலே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜை நியூட்ரலைஸ் பண்ணிடுது. ஓகேவா? மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு. அப்போ இந்த இடத்துல புதுசாக ஒரு பிணைப்பு வந்து உருவாகிறது. பிஆர் சிங்கிள் பாண்ட் எம்ஜி, பிஆர் சிங்கிள் பாண்ட் எம்ஜி. ஓகேவா? சிங்கிள் பாண்ட் ஓ C2H5. ஓகே, அப்போ முதல்ல வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்கா, அசிட்டால்டிகைடுன்ற சேர்மம் வந்து உருவாகுது. ஓகேவா? சரி, அதற்கடுத்து இந்த வினைக்கலவில் நாம் கிரிக்னாடு காரணி என்று சொல்லக்கூடிய மெத்தில் மெக்னீஷியம் புரோமைடை அதிக அளவு எடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த வினை காரணியை வந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, இந்த வினையின் போது உருவான அசிட்டால்டிகைடுடன் வினைப்பட்டு இறுதியில் நமக்கு வந்து ஈரணி ஆல்கால், அதாவது ஐசோப்ரோப்பைல் ஆல்கஹாலை வந்து தரும். ஓகே, இப்போ இதனுடைய தொடர்ச்சி நான் இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். இதனுடைய தொடர்ச்சி பாருங்கள், அங்கே எழுத போகிறேன். இந்த அசிட்டால்டிகைடு சேர்மத்தை நான் எடுத்துக்கிறேன், இங்கே எழுதிட்டேன். ஸோ இதோட நான் என்ன சொன்ன முன்னாடி, வினைக்கிழவில் இந்த சேர்மம் அதிகமாக இருந்தது அப்படின்னா அது இதோட வினை புரிந்து ஐசோப்ரோப்பைல் ஆல்கஹாலை தரும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? சரி, அப்போ என்ன பண்ணுறேன், எக்ஸஸாக இருக்கக்கூடிய மெத்தில் மெக்னீஷியம் புரோமைடு நான் இங்கே எழுதிட்டேன். ஓகே, இந்த ஏஜென்ட் வந்து என்ன பண்ணும், இதை போய் அட்டாக் பண்ணும். இங்கே எது ஆக்டிவ் சென்டர் பண்ணால், இந்த சேர்மத்தில் இருக்கக்கூடிய இந்த CO பகுதி. ஓகே, இந்த கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கு இடையே இருக்கக்கூடிய இந்த பிணைப்பில், ரெண்டு பிணைப்பில் ஒரு பிணைப்பு வந்து என்ன பண்ணுது, இந்த ஆக்சிஜன் நோக்கி நகருது. அதனால் இந்த ஆக்சிஜனுக்கு மைனஸ் சார்ஜ். அப்போ இந்த அதே சமயத்தில் கார்பன் என்ன சார்ஜ் உருவாகும், பாசிட்டிவ் சார்ஜ் வந்து உருவாகுது. இதில் எம்ஜி பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ்ஸாக மாறும். ஓகே, CH3 பார்த்தீங்க அப்படின்னா மைனஸாக வந்து மாறும். என்ன காரணம், இந்த கார்பனுக்கும் மெக்னீசியம் இடையே இருக்கக்கூடிய பிணைப்பு இந்த CH3 இருக்கக்கூடிய கார்பன் நோக்கி நகரதுனால இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து நடக்குது. அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம், இதில் இருக்கக்கூடிய மைனஸை இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் கோடை சேர்த்துறோம், அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸை இதில் இருக்கக்கூடிய மைனஸ் கோடை வந்து சேர்த்துடுறோம். இப்போ என்ன ஃபார்முலா கிடைக்குன்னு பாருங்கள், CH3 அப்படியே எழுதிடுறேன், சிங்கிள் பாண்ட் சி. ஓகேவா? இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு இல்லையா, அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக இந்த மைனஸ் மெத்தில் கார்பனில் இருக்கக்கூடிய மைனஸை அட்டாச் பண்ணிடுறேன். ப்ளஸ் இன்ட்டு மைனஸு மைனஸ். ஓகே, இப்போ அந்த CH3 அப்படியே எழுதிடுறேன், CH3. அடுத்து இந்த பிணைப்பு அப்படியே தான் இருக்குது, சிங்கிள் பாண்ட் ஹெச். ஓகே, இந்த இடத்துல என்ன இருந்தது, சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்டாக இருந்தது, சிங்கிள் பாண்டாக மாறி இருந்தது. ஆக்சிஜன் மேலே மைனஸ் சார்ஜ் இருக்கு இல்லையா, இந்த மைனஸ் சார்ஜ் நியூட்ரல் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன், பிஆர் சிங்கிள் பாண்ட் எம்ஜி பாசிட்டிவ் சார்ஜை அப்படியே அட்டாச் பண்ணிடுறேன். ஓகே, அப்போ இந்த இடத்துல ஒரு புதிய பிணைப்பு வந்து உருவாகுது, எம்ஜி சிங்கிள் பாண்ட் பிஆர். இது என்னது, அடக்ட், இதுக்கு நேம் கிடையாது. ஸோ இந்த செயற்கை சேர்மத்தை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா, அமில நீராற்பகுப்பு வந்து செய்கிறேன். ஓகே, அதாவது அமில ஊடகத்தில் நீர் கூட வினைப்படுத்துகிறேன். ஹெச் ப்ளஸ் அப்படின்னா அமிலம், கனிம அமிலம், கனிம அமிலம். அது H2SO4 வந்து இருக்கலாம், அல்லது HCl வந்து இருக்கலாம். சரி, இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள், இப்போ எந்த இடத்துல வினை நடைபெறுதுன்னு பாருங்கள், ஓ சிங்கிள் பாண்ட் எம்ஜி சிங்கிள் பாண்ட் பிஆர். ஓகே, இந்த அமைப்பில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்ஷன் வந்து போகும். இந்த ஆக்சிஜனுக்கு எம்ஜிக்கு இடையே இருக்கக்கூடிய பிணைப்பு ஆக்சிஜனை நோக்கி நகருது. அப்போ இதுக்கு என்ன சார்ஜ் உருவாகிருக்கும், நெகட்டிவ் சார்ஜ். அப்போ எம்ஜிக்கு என்ன சார்ஜ் உருவாகும், பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, நீரில் வந்து என்ன இருக்கும்,
H plus OH minus வந்து இருக்கும் ஓகே இந்த வாட்டர்ல புரோட்டான் இருக்கும் ஹைட்ராக்சைடு அயனி வந்து இருக்கும் ஓகே இந்த H plus எங்க போகும் அப்படினா இந்த ஆக்சிஜனுக்கு மேல மைனஸ் சார்ஜ் இருக்கு இல்லையா அதை நோக்கி வந்து போகுது இப்போ இந்த மைனஸும் இந்த பிளஸும் சேருது அப்போ நமக்கு என்ன ஃபார்முலா கிடைக்குதுன்னு பாருங்க CH3 single bond C single bond H okay single bond O okay va in the oxygen kuda in the H plus vandu sendirudhu appo enna agudhu appadinaaka in the pinaipu vandu pusa vandu uruvaagudhu sari in the pinaipu eppadi irundhu yetme vandu irundhadu thana single bond okay va CH3 appadi eligiram adhe samayathila இந்த பகுதி என்னன்னு பாருங்க அதாவது BR single bond NG ஓகே இந்த பிளஸ் வாட்டர்ல கூடிய OH மைனஸ் வந்து நியூட்ரலைஸ் பண்ணிரும் அப்ப இங்க OH வந்து எழுதிறோம் ஓகே இந்த காம்பவுண்ட் என்னது ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் இதுக்கு நேம் கிடையாது ओके ना माती एपी एलानुंगी एपी एलानुंग CH3 सिंगल बॉन्ड CH सिंगल बॉन्ड CH3 सिंगल बॉन्ड OH इत रे सेरमुंगों एतने CH3 रे CH3 इतम पारें रे CH3 ओके अत CH சரியா ரெண்டு CH3 தொகுதிகள் சரி ரெண்டு CH3 தொகுதிகள் ஒரு CH அப்புறம் ஒரு OH அப்ப இது என்னன்னு சொல்ற அப்படினா ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் இது ஒரு ஈரிணை ஆல்கஹால் என்ன காரணம் அப்படினா இதில் வினைசெயல் தொகுதி என்ன அப்படினாக்கா OH என்ற வினைசெயல் தொகுதியுடன் நேரடியாக இணைந்துள்ள இந்த கார்பன் அணுவானது நேரடியாக இரண்டு கார்பன் அணுக்களுடன் இணைந்திருப்பதன் காரணமாக இந்த ஆல்கஹால் ஈரணை ஆல்கஹால் என்று அழைக்கப்படுகிறது சரியா இப்போ இது பாத்தீங்க அப்படினா ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் என்ற ஈரணை ஆல்கஹாலை தயாரிக்க கூடிய பல்வேறு முறைகள்ல ஒன்று இப்போ இங்க எழுதி போட்டுருக்கு நீங்க எக்ஸாம்ல எழுத வேண்டியது இல்ல இதுக்கு முன்னாடி என்ன எழுதி போட்டனோ அது மட்டும் எழுதினா போதும் ஓகே இந்த வினையில ஒட்டுமொத்தமா பயன்படுத்தப்பட்ட எத்தில் ஃபார்மேட் என்ற சேர்மத்தினுடைய எண்ணிக்கை பாத்தீங்கன்னா ஒன்று தான் பாருங்க ஒன்று தான் பயன்படுத்தியிருக்கோம் மெத்தில் மெக்னீசியம் புரோமைடு என்ற சேர்மத்தினுடைய எண்ணிக்கை பாருங்க இங்கே ஒன்று பயன்படுத்தியிருக்கேன் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒன்று அப்போ ரெண்டு மெத்தில் மெக்னீசியம் புரோமைடு சேர்மத்தை பார்த்தீங்க அப்படின்னாக்கா பயன்படுத்தியிருக்கேன் சரியா வினையினுடைய இறுதியில் நமக்கு வந்து என்ன கிடைக்கும் கிடைச்சது அப்படின்னாக்கா இந்த சேர்மம் வந்து கிடைச்சது அப்போ இதை எழுதியிருந்தேன் சரியா அதோட வேற என்ன சேர்மங்கள் சேர்ந்து எழுதுனா அப்படின்னாக்கா இந்த சேர்மத்தை வந்து எழுதியிருந்தேன் இதையும் வந்து எழுதியிருந்தேன் ஓகேவா இதுக்கு முன்னாடி எழுதின ரியாக்ஷனை இதோட கம்பேர் பண்ணி பாருங்க இது எழுதியிருந்தேன் அப்புறம் இந்த சேர்மத்தை வந்து ரெண்டு தடவை எழுதியிருந்தேன் ஓகே அப்புறம் ஏரோ மார்க் இருந்தது அது மேலே ஈத்தர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெச் பிளஸ் டிவைட் பை H2 அப்படின்ற இது வந்து எழுதியிருந்தேன் வலதுபுறம் என்ன எழுதியிருந்தேன் இந்த சேர்மம் இருந்தது அப்புறம் இது இருந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சேர்மம் வந்து இருந்தது ஓகே அதற்குரிய விளக்கம் தான் இது இதை எழுத வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்து அசிட்டோன் என்ற சேர்மத்திலிருந்து ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் எவ்வாறு தயாரிக்கலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் அசிட்டோன் என்ற சேர்மத்திற்கான வாய்ப்பாடு CH3 சிங்கிள் பாண்ட் சி டபுள் பாண்டோ சிங்கிள் பாண்ட் CH3 அடுத்து இந்த வினையில் பயன்படுத்தக்கூடிய ஒடுக்கும் காரணி என்ன அப்படின்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் அதாவது டெட்ரா ஹைட்ரோஃபியூரான் என்ற கரைப்பானில் உள்ள லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு என்ற காரணியை ஒடுக்கும் காரணியாக இங்கே பயன்படுத்துகிறோம் இந்த வினையின் போது இந்த சேர்மம் இதோடு சேர்ந்து வினை புரிந்து கிடைக்கக்கூடிய சேர்மத்தை நீரப்பு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் வந்து உருவாகும் சரி இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது பாருங்க இந்த சேர்மத்துக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் பாருங்க இந்த இடம் தான் வித்தியாசமா வந்திருக்கு ஓகே CH3 அப்படியே தான் இருக்குது இந்த CO அப்படின்றதுக்கு பதிலாக CHOH என்ற அமைப்பு வந்து இருக்குது
ஓகே, அப்போ இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஓகேவா? ரிடக்ஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷனில் சிஓ குரூப் என்னவாக மாறும்? சிஹெச் ஓஹெச்சாக வந்து மாறும். அதாவது கீட்டோ குரூப்பு சிஹெச் ஓஹெச்சாக வந்து மாறுது. ஓகேவா? இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன் ஒரு ஆக்சிஜன், இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார்பன் ஒரு ஆக்சிஜன் ரெண்டு ஹைட்ரஜன் அணுக்கள் உள்ளன. ஓகே, அப்போ இதில் மட்டும் வேறுபாடு இருக்குது அப்படின்னாக்கா ஹைட்ரஜன் அணுவில் மட்டும் எண்ணிக்கையில் மட்டும் வேறுபாடு இருக்குது, ஹைட்ரஜன் அணுவே இல்லை. இங்கே ஹைட்ரஜன் அணு வந்து ரெண்டு வந்து இருக்குது. அப்போ இந்த சேர்மத்தில் இந்த சிஓ அமைப்பில் ரெண்டு ஹைட்ரஜன் அணுக்களை வந்து சேர்த்துருக்கேன், அதனால் இது என்னென்னு சொல்கிற அப்படின்னாக்கா ரிடக்ஷன். ஓகே, ஹைட்ரஜன் ஏற்றம் அல்லது ஒடுக்கவினை அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? சரி, இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள். அசிட்டோன் அண்டர்கோஸ் ரிடக்ஷன் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் இன் டெட்ராஹைட்ரோஃபியூரான் ஃபாலோட் பை ஹைட்ராலிசிஸ் டு கிவ் ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். அசிட்டோன் என்ற சேர்மத்தை டெட்ராஹைட்ரோஃபியூரானில் உள்ள லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடுடன் சேர்த்து வினைப்படுத்தும் பொழுது உருவாகும் சேர்மத்தை நீராற்பகுப்பு செய்தால் ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் கிடைக்கும். கார்பனுக்கு ஒரு ஹைட்ரஜனையும் இந்த ஆக்சிஜனுக்கு ஒரு ஹைட்ரஜனையும் வந்து கொடுக்குறோம், அதனால தான் இது இதுவாக வந்து மாறிடுச்சு. சிம்பிளாக சிஓ ஆனது சிஹெச் ஓஹெச்சாக மாறும். ஓகே என்று ஞாபகம் வச்சுக்காங்க. அடுத்ததாக ப்ரொப்பைலின் என்ற சேர்மத்திலிருந்து ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது என்பதை பற்றி பார்க்கலாம். இந்த வினை எதற்கான எடுத்துக்காட்டு அப்படின்னா மார்கோனிக் ஆஃப் வினைக்கான எடுத்துக்காட்டு. சரி, இதில் பயன்படுத்தக்கூடிய அந்த ப்ரொப்பைல் என்ற சேர்மத்துக்கான வாய்ப்பாடு நான் எழுதுகிறேன். என்ன அப்படின்னா சிஹெச் த்ரீ சிங்கிள் பாண்ட் சிஹெச் டபுள் பாண்ட் சிஹெச் டூ. இங்கே ஈன் அப்படின்னாவே கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருக்குன்னு அர்த்தம். ப்ரோப் அப்படின்னாக்கா மூன்று கார்பன் அணுக்கள் இருக்குன்னு பாருங்கள், ஒன் டூ த்ரீ ப்ரோப் அப்படின்னு இருக்கு. ஓகே, ஈன் அப்படின்னா கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் வந்து இருக்கு. சரி, இதோட எதை சேர்க்கிறோம் அப்படின்னாக்கா நீரை வந்து சேர்க்கிறேன். நீருக்கான வாய்ப்பாடு H2O. எதன் முன்னிலையில் இந்த வினை நடைபெறுது அப்படின்னா அட கந்தக அமிலம் கான்சன்ட்ரேட்டட் H2SO4. இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபிரிக் ஆசிட் ப்ரொப்பைலின் அண்டர்கோஸ் வாட்டர் அடிஷன் ரியாக்ஷன் டு கிவ் ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். இட் ஃபாலோஸ் மார்கோனிக் ஆஃப் ரூல். ஐசோப்ரோபைல் ஆல்கஹாலுக்கான ஃபார்முலா எழுதுறோம் பாருங்கள், சிஹெச் த்ரீ சிங்கிள் பாண்ட் சிஹெச் சிங்கிள் பாண்ட் சிஹெச் த்ரீ சிங்கிள் பாண்ட் ஓஹெச். ப்ரொப்பைலின் ரியாக்ட்ஸ் வித் வாட்டர் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் டு கிவ் ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். அதாவது அடர் கந்தக அமிலத்தின் முன்னிலையில் ப்ரொப்பைலின் நீருடன் சேர்க்கை வினைக்கு உட்பட்டு ஐசோப்ரோபைல் ஆல்கஹாலை தருகின்றது. சரி, இந்த வினை எப்படி நடந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த சேர்மத்தை எடுத்துக்கிறேன், சிஹெச் த்ரீ சிங்கிள் பாண்ட் சிஹெச் டபுள் பாண்ட் சிஹெச் டூ. இதில் எது வந்து ரியாக்டிவ் சென்டர் அப்படின்னா சிஹெச் டபுள் பாண்ட் சிஹெச் டூ. இந்த இடத்துல தான் வினை வந்து நடைபெறும். ஏன்னா மல்டிப்புள் பாண்ட் சென்டர் வந்து இங்கே தான் இருக்குது, அது ஒன்றுக்கு மேற்பட்ட பிணைப்பு இந்த இடத்துல வந்து இருக்கிறனால இங்கே தான் பார்த்தீங்க அப்படின்னா வினை வந்து நடைபெறும். சரி, இது இந்த வினையானது மார்கோனிக் ஆஃப் விதியை பின்பற்றுவதனால இந்த ரெண்டு பிணைப்புகளில் ஒரு பிணைப்பானது கண்டிப்பாக எதை நோக்கி நகரும் அப்படின்னாக்கா இந்த சிஹெச் டூ கார்பன் நோக்கி தான் நகரும். இதுதான் கரெக்டு. ஓகே, அப்போ இது என்ன சார்ஜ் மாறும்? நெகட்டிவ் சார்ஜாக மாறும். இப்போ இது என்ன சார்ஜாக மாறும் அப்படின்னாக்கா பாசிட்டிவ் சார்ஜு. ஓகே,
சரி, இப்போ இதை நான் எப்படி மாற்றிடுறதுன்னு பாருங்கள். சிஹெச் த்ரீ சிங்கிள் பாண்ட் சிஹெச், ஓகே, இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்டாக மாறிடுச்சு, சிஹெச் டூ எதுக்கு மேலே வந்து நெகட்டிவ் சார்ஜ் வந்துருக்கு. இதை தான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஓகே, இந்த டபுள் பாண்டில் ஒரு பாண்டு இந்த சிஹெச் டூ கார்பன் நோக்கி தான் நகரணும். ஓகேவா, இதுக்கு மேலே தான் நெகட்டிவ் சார்ஜ் வரணும், இந்த சென்ட்ரல் கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் தான் போடணும். ஓகே, இதற்கு பதிலாக நீங்கள் இப்படி எழுதுனீங்கன்னா அது தப்பு. சிஹெச் டூ சிஹெச் த்ரீ சிங்கிள் பாண்ட் சிஹெச் டபுள் பாண்ட் சிஹெச் டூ. ஓகே, இதை இப்படி ஸ்கிப் பண்ணி காமிக்கூடாது. அதாவது இந்த டபுள் பாண்டில் ஒரு பாண்டு இதை நோக்கி நகர்ற மாதிரி காமிச்சிட்டு இதுக்கு மேலே நெகட்டிவ் சைனும் இதுக்கு மேலே பாசிட்டிவ் சைனும் போட்டிங்கன்னா அது தப்பு. ஓகே, காரணம் இந்த சேர்மம், சரி, இந்த வினையில் இந்த சேர்மம் இந்த ரூலை வந்து ஒபே பண்ணுது. ஓகேவா, செகண்டரி கார்போகேட்டையான் இஸ் மோர் ஸ்டேபிள் தென் ப்ரைமரி கார்போகேட்டையான். அதாவது இந்த சேர்மத்தில் இரண்டாம் நிலை, சரி, ஈரணைய கார்பன் அணுவின் மீது பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. இந்த சேர்மத்தில் பார்த்தீங்கன்னா ஓரணைய கார்பன் அணுவின் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இருக்குது. இதில் எது ஸ்டேபிள், மோர் ஸ்டேபிள் அப்படின்னா இந்த அமைப்பு தான் வந்து மோர் ஸ்டேபிள். ஓகேவா, அப்போ இதுதான் வந்து கரெக்டு, இது பார்த்தீங்க அப்படின்னா தப்பு. ஓகேவா, அப்போ இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, இந்த அமைப்பை நான் இப்படி மாற்றி எழுதிட்டேன். ஸோ அதுக்கடுத்து என்னது, வாட்டர் இருக்கு இல்லையா, அந்த வாட்டர் வந்து எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். வாட்டர் என்ன இருக்கும், ஹெச் ப்ளஸ் இருக்கும், ஓஹெச் மைனஸ் வந்து இருக்கும். ஓகேவா, இது எலக்ட்ரோஃபைல், இது நியூக்ளியோஃபைல். ஸோ இந்த ப்ளஸ்ஸு இதை நோக்கி போகுமா, இதை நோக்கி போகுமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ளஸ் இதை நோக்கி தான் வரும். ஏன்னா இதுக்கு எதிர்மின்ஸ்மை நோக்கி தான் இந்த அயனியாவது நகரும். ஓகே, ப்ளஸ்ஸும் ப்ளஸ்ஸும் ஜாயின் ஆகாது, மைனஸ் மைனஸும் ஜாயின் ஆகாது. அப்போ இந்த ஹெச் ப்ளஸ் இங்கே, இந்த ஹெச் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதோடு வந்து சேருது, இந்த ஓஹெச் மைனஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதோடு வந்து சேருது. ஓகே, அப்போ என்ன ஃபார்முலா கிடைக்கும், மாற்றி எழுதுங்க. என்ன கிடைக்க அப்படின்னா சிஹெச் த்ரீ சிங்கிள் பாண்டு சிஹெச், ஓகே, இந்த ஓஹெச் மைனஸ் இங்கே வந்துடுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் பாண்ட் இருக்குது, இந்த சிஹெச் டூ வந்து என்ன மாறிடுதுன்னா சிஹெச் த்ரீயை வந்து மாறிடுது. ஓகேவா, இது என்னது, செகண்டரி ஆல்கஹால், அதாவது ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். ஓகே, இந்த சேர்மமும் இந்த சேர்மமும் ஒன்று தான். ஓகே, இதை தான் நான் இப்படி எழுதியிருக்கேன். மொத்த சிஹெச்னுடைய எண்ணிக்கை இரண்டு இருக்குது, இதில் இரண்டு இருக்குது, இதில் இரண்டு தான் இருக்குது. சிஹெச்னுடைய எண்ணிக்கை ஒன்று, இதோ இங்கேயும் ஒன்று தான் இருக்குது. ஓஹெச்னுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா சமமாக தான் வந்திருக்கு, ரெண்டுமே ஒரே சேர்மம் தான். இது ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த வினை எந்த விதிமுறையை வந்து பின்பற்றி நடக்குது அப்படின்னாக்கா மார்கோனிக் ஆஃப் விதிமுறையை வந்து பின்பற்றி நடக்குது. ஓகேவா, இந்த மார்கோனிக் விதி வந்து சிம்பிளாக எப்படி ஞாபகிச்சுலன்னு பாருங்கள். ப்ரொப்பைலின் சேர்மத்தை நீரோட வினைப்படுத்தணும் அப்படின்னா அந்த நீர் மூலக்கூறில் இருக்கக்கூடிய ஓஹெச் மைனஸ் அயனியானது ப்ரொப்பைலின் என்ற சேர்மத்தில் எந்த கார்பன் அணுவின் மீது குறைந்த எண்ணிக்கையில் ஹைட்ரஜன் அணு இருக்கின்றதோ அந்த கார்பன் அணுவோட சேர்ந்து கொள்ளும். சரியா, ப்ரொப்பைலின் என்ற சேர்மத்தை நீரோட வினைப்படுத்தும் பொழுது நீரில் உள்ள ஹைட்ராக்சில் அல்லது ஹைட்ராக்சைடு அயனியானது ப்ரொப்பைலின் என்ற சேர்மத்தில் எந்த கார்பன் அணுவின் மீது மிக குறைந்த எண்ணிக்கையில் ஹைட்ரஜன் அணு இருக்கின்றதோ அந்த கார்பன் அணுவோடு தான் சேரும். இதுதான் என்ன விதி அப்படின்னாக்கா மார்கோனிக் ஆஃப் விதி. சரியா, சேர்மம் ஞாபகம் வச்சுக்காங்க, சிஹெச் த்ரீ சிங்கிள் பாண்ட் சிஹெச் டபுள் பாண்ட் சிஹெச் டூ ப்ளஸ் வாட்டர். ஓகேவா, எதன் முன்னில் நடக்குது, ஆர்டர் கந்தகாமியில் முன்னில் நடக்குது. வலதுபுறம் பார்த்தீங்க அப்படின்னா அது நான் ஈஸியாக வந்து எழுதியில, ஏன்னா நம்ம எய்ம் என்னது ஐசோப்ரோபைல் ஆல்கஹால், அதனுடைய ஃபார்ம் நீங்கள் நிறையா தடவை எழுதி பார்த்துருப்பீங்க. அதனால் இது என்ன பண்ண, டைரெக்டாக வந்து எழுதிக்கோங்க. ஓகேவா, ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஞாபகம் வச்சுக்காங்க. இதோட இந்த வினை வந்து முடிஞ்சிச்சு. இந்த வினை பார்த்திங்கன்னா முக்கியமானது, த்ரீ மார்க்ஸில் வந்து கேட்பாங்க. இதோட ஐசோப்ரோபைல் ஆல்கஹாலுடைய தயாரிப்பு முறைகள் முடிந்தன. ஓகே, அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செகண்டரி பியூட்டில் ஆல்கஹாலுடைய தயாரிப்பு முறை பற்றி பார்க்க போகிறோம். ஒரே ஒரு தயாரிப்பு முறை தான் வந்து கொடுத்துருக்காங்க, என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். சரி, அடுத்து செகண்டரி ஆல்கஹால்,
செகண்டரி ஆல்கஹாலுக்கு மற்றொரு எடுத்துக்காட்டான செகண்டரி பியூட்டைல் ஆல்கஹால் என்ற சேர்மத்தினுடைய தயாரிப்பு முறைகளை பற்றி பார்க்கலாம். சரி, இந்த சேர்மம் எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு பாருங்கள், எத்தில் மெக்னீசியம் புரோமைட், அதாவது எத்தில் மெக்னீசியம் புரோமைட் என்ற சேர்மத்திலிருந்து ஈரணிய பியூட்டில் ஆல்கஹால் என்ற சேர்மம் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது என்பதற்கான வினைதான் இந்த வினை. சரி, இதில் எத்தில் மெக்னீசியம் புரோமைடு என்பது வேறு ஒன்றும் இல்லை, கிரிக்னாட் ரியேஜன். இந்த வினையில் கிரிக்னாட் ரியேஜன் வந்து பயன்படுத்துறதுனால இந்த வினை நம்ம வேறு மாதிரி எப்படி சொல்ல அப்படின்னா கிரிக்னாட் ரியேஜன் ரியாக்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த கிரிக்னாட் ரியேஜனுக்கான சிம்பிள் பாருங்க, RMGX. ஓகே, இதில் இந்த வினையில் பயன்படுத்தப்பட்ட கிரிக்னாட் ரியேஜன் வந்து என்னென்னு பாருங்கள், CH3 சிங்கிள் பாண்ட் CH2 சிங்கிள் பாண்ட் MG சிங்கிள் பாண்ட் BR, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த எக்ஸுக்கு பதிலாக பிஆர் வந்து இருக்குது, எம்ஜி அப்படியே தான் இருக்குது. இந்த ஆறுக்கு பதிலாக ஆல்கைல் தொகுதி வந்து இருக்குது, CH3 சிங்கிள் பாண்ட் CH2, அதாவது எத்தில் தொகுதி வந்து இருக்குது. ஓகே, எந்த சேர்மமானது எந்த கரிமச்சேர்மானது இந்த அமைப்பில் வந்து இருக்குதோ அந்த கரிமச்சேர்மத்தை நம்ம கிரிக்னாட் ரியேஜன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த வினையில் பயன்படுத்தப்படுகின்ற கிரிக்னாட் ரியேஜன் வேறு ஒன்றும் இல்லை, எத்தில் மெக்னீசியம் புரோமைடு. இதோட எதை சேர்த்துக்கிறோம் அப்படின்னாக்கா அசிட்டால்டிஹைடு. ஓகே, இங்கே என்ன சால்வெண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஈத்தர். ஓகே, அப்போ ஈத்தர் கரைப்பானில் இந்த சேர்மம் இருக்கும், அதை இதோட வினைப்படுத்தணும் அப்படின்னாக்கா ஒரு கூட்டு பொருள் வந்து உருவாகும், அல்லது கூட்டு சேர்மம் அல்லது செயற்கை சேர்மம் வந்து உருவாகும். அந்த செயற்கை சேர்மத்தை அமில ஊடகத்தில் நீராப்பு செஞ்சோம் அப்படின்னாக்கா செகண்டரி பியூட்டில் ஆல்கஹால் மற்றும் இந்த சேர்மம் ஓகே ஆகியவை உண்டாகும். இது ஞாபகம் வச்சு எழுதிருங்க, இதனுடைய எக்ஸ்பிளேஷன் வந்து பார்க்கலாம். ஸோ இது எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற சொல்லியிருப்பாருங்க, வென் எத்தில் மெக்னீசியம் புரோமைட் இன் ஈத்தர் இஸ் ட்ரீட்டட் வித் அசிட்டால்டிகைட் அண்ட் அடக்ட் இஸ் ஃபார்ம்ட் விச் அண்டர்கோஸ் ஆசிட் ஹைட்ராலிசிஸ் டு கிவ் செகண்டரி பியூட்டைல் ஆல்கஹால். அதாவது ஈத்தரில் உள்ள எத்தில் மெக்னீசியம் புரோமைட் உடன் அசிட்டால்டிகைட் சேர்த்து வினைப்படுத்தும் பொழுது ஒரு கூட்டு சேர்மம் அல்லது செயற்கை சேர்மம் உருவாகிறது. இவ்வாறு உருவான செயற்கை சேர்மத்தை அமில ஊடகத்தில் நீராற்பகுப்பு செய்தால் அல்லது அமில ஊடகத்தில் நீராற்பகுப்பு செய்யும் பொழுது ஈரணி பியூட்டைல் ஆல்கஹால் என்ற சேர்மம் உருவாகின்றது. இந்த வினைக்கான எக்ஸ்பிளேஷன் பாருங்க. சரி, மெக்கானிசம் முதல்ல என்ன பண்ணுறப்பா அந்த அசிட்டால்டிகைட் சேர்மத்தை எடுத்துக்கிறேன். ஃபார்முலா என்னது, CH3 சிங்கிள் பாண்டு சி டபுள் பாண்டோ சிங்கிள் பாண்ட் ஹெச் ப்ளஸ் என்ன கிரிக்னாட் ரியேஜன் எடுத்துக்கிட்டோம், எத்தில் மெக்னீசியம் புரோமைட். ஃபார்முலா CH3 சிங்கிள் பாண்ட் CH2 சிங்கிள் பாண்ட் MG சிங்கிள் பாண்ட் BR. ஓகே, என்ன சால்வெண்ட் யூஸ் பண்ணோம், ஈத்தர். சரி, இதில் எது ரியாக்ஷன் சென்டர், ஓகே அந்த CO குரூப்பு தான் பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் சென்டராக வந்துருக்கு. இந்த டபுள் பாண்டில் ஒரு பாண்ட் இந்த ஆக்சிஜன் நோக்கி நகருது, அப்போ இதுக்கு மைனஸ்ஸு, இந்த கார்பனுக்கு வந்து ப்ளஸ்ஸு, அதாவது டெல்டா ப்ளஸ் அப்படின்னு படிக்கணும், டெல்டா மைனஸ், பார்ஷியலி நெகட்டிவ் பார்ஷியலி பாசிட்டிவ். ஸோ இந்த இடத்துல இந்த கார்பனுக்கும் மெக்னீசியம் பிணைப்பு வந்து உடையும். ஓகே, இந்த பாண்ட் வந்து இந்த கார்பன் நோக்கி நகருது, அப்போ இந்த கார்பன் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு நெகட்டிவ் சார்ஜாக மாறுது. ஓகே, பிஆர் சிங்கிள் பாண்ட் எம்ஜி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ப்ளஸ்ஸாக வந்து மாறுது. இதனுடைய ப்ளஸ் இதோட இதனுடைய மைனஸோட சேர்த்துங்க, இந்த மைனஸ் இதோட ப்ளஸ்ஸோட வந்து சேர்த்துங்க, அப்போ என்ன கிடைக்கும், CH3 சிங்கிள் பாண்ட் சி, இந்த மேலே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு இல்லையா, அந்த பாசிட்டிவ் சார்ஜை நியூட்ரல் பண்ணுறது யார் அப்படின்னா CH3 சிங்கிள் பாண்ட் CH2 மைனஸ்ஸு. ஓகே, அது எப்படி எழுதுன்னு பாருங்கள், அதாவது CH3 சிங்கிள் பாண்ட் சி மேலே CH2 சிங்கிள் பாண்ட் CH3. ஓகேவா, இந்த பகுதியை ஓகேங்க, இதோட NH2. அடுத்து சிங்கிள் பாண்ட் ஹெச் இருக்குது. ஓகே, அடுத்து டபுள் பாண்ட் என்ன மாறுது, சிங்கிள் பாண்ட். ஓகே, ஆக்சிஜன் இருக்குது. இந்த மைனஸ் சார்ஜ் நியூட்ரல் பண்ணுறது யார், இந்த பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ ஆக்சிஜனுக்கும் எம்ஜிக்கும் இடையில் வந்து புதுசாக ஒரு பிணைப்பு வந்து உருவாகுது. ஓகே, இதுதான் நியூ பாண்ட். ஸோ இதுதான் அடக்ட் அப்படின்னு சொல்கிறோம், கூட்டு பொருள். ஸோ இது என்ன பண்ணும், அமில நீராற்பகுப்பில் வந்து இன்வால்வ் ஆகுது. ஓகே, இப்போ H+ H2O.
அமில ஊடகத்தில் நீருடன் வினைபுரியுது. இப்போ இந்த இடத்துல எங்கே பாண்ட் பிரேக்கப் ஆகும் அப்படின்னா, ஓகே இந்த இடத்துல தான் வந்து பாண்ட் பிரேக்கப் வந்து ஆகுது. மெட்டல் நான் மெட்டல், ஓகே மெட்டல் எலக்ட்ரான் விட்டு கொடுக்கும், நான் மெட்டல் வாங்கிக்கும். இந்த பாண்ட் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகுது. அப்போ இதுக்கு வந்து பாசிட்டிவ், இந்த ஆக்சிஜனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ். இந்த நீரில் என்ன இருக்கும், நீரில் ஹெச் ப்ளஸ் இருக்கும், ஓஹெச் மைனஸ் வந்து இருக்கும் இல்லையா. சரி, இந்த ஹெச் ப்ளஸ் எங்கே போகும், இந்த ஓ மைனஸுக்கு வந்து போகுது. ஓஹெச் மைனஸ் எங்கே போகும், இந்த எம்ஜி ப்ளஸ்ஸுக்கு வந்து போகுது. அது நமக்கு என்ன விளைபொருள் கிடைக்குன்னு பாருங்கள். சிஹெச் த்ரீ சிங்கிள் பாண்ட் சி, சிங்கிள் பாண்ட் சிஹெச் டூ சிங்கிள் பாண்ட் சிஹெச் த்ரீ சிங்கிள் பாண்ட் ஹெச் சிங்கிள் பாண்ட் ஓஹெச். ஓகே ப்ளஸ், அது மீதி என்ன இருக்குது, எம்ஜி சிங்கிள் பாண்ட் பிஆர் சிங்கிள் பாண்ட் ஓஹெச். ஸோ இது என்னது, செகண்டரி பியூட்டில் ஆல்கஹால். ஓகேவா, இந்த ரெண்டு சேர்மங்களும் ஒன்று தான். மொத்த சிகிச்சினுடைய எண்ணிக்கை எவ்வளோ இருக்கு, ரெண்டு இருக்கா, சிகிச்சினுடைய எண்ணிக்கை ஒன்று, சிகிச்சினுடைய எண்ணிக்கை ஒன்று, அடுத்து ஓகச்சினுடைய எண்ணிக்கை ஓகே ஒன்று தான் வந்து இருக்குது. அப்போ இரண்டு சேர்மங்களும் ஒன்று தான். ஓகே, இது ஈரணை பியூட்டில் ஆல்கஹால். காரணம் ஓகச் தான் வினைசெயல் தொகுதி. இந்த வினைசெயல் தொகுதியுடன் நேரடியாக இணைந்துள்ள இந்த கார்பன் அணுவானது மொத்தம் இரண்டு கார்பன் அணுக்களுடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளது. ஓகச்சுடன் நேரடியாக இணைந்துள்ள கார்பன் அணுவானது நேரடியாக இரண்டு கார்பன் அணுக்களுடன் மட்டும் இணைந்திருப்பதன் காரணமாக இது ஈரிணைய பியூட்டில் ஆல்கஹால் என்று அழைக்கப்படுகிறது. சரி, இந்த வினை பார்த்தீங்க அப்படின்னாக்கா முடிஞ்சிருச்சு. இதோட ஈரிணை பியூட்டில் ஆல்கஹாலினுடைய தயாரிப்பு முறை முடிஞ்சிருச்சு. ஓகே, ஐசோப்ரோபைல் ஆல்கஹாலினுடைய தயாரிப்பு முறைகள் வந்து மூன்று கொடுத்துருந்தாங்க, அதை பார்த்துட்டோம். ஈரணை பியூட்டில் ஆல்கஹாலினுடைய தயாரிப்பு முறை ஒன்று தான் கொடுத்துருந்தாங்க, அதுவும் வந்து பார்த்தாச்சு. இதற்கடுத்து மூவிணைய ஆல்கஹாலினுடைய தயாரிப்பு முறை பற்றி பார்க்கலாம். அடுத்து மூவிணை ஆல்கஹாலினுடைய தயாரிப்பு முறை பற்றி பார்க்க போகிறோம். மூவினி ஆல்கஹாலுக்கான எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, டூ மெத்தில் ஹெக்ஸன் டூ ஆல். அதற்கான ஃபார்முலா பாருங்கள், சிஹெச் த்ரீ சிங்கிள் பாண்ட் சிஹெச் டூ சிங்கிள் பாண்ட் சிஹெச் டூ சிங்கிள் பாண்ட் சிஹெச் டூ சிங்கிள் பாண்ட் சி சிங்கிள் பாண்ட் ஓஹெச் சிங்கிள் பாண்ட் சிஹெச் த்ரீ சிங்கிள் பாண்ட் சிஹெச் த்ரீ. சரி, இந்த சேர்மத்தில் லாங்கஸ்ட் கார்பன் செயின் எது அப்படின்னா, இதுதான் லாங்கஸ்ட் கார்பன் செயின். அப்போ இந்த நீண்ட கார்பன் சங்கிலி தொடரில் ரெண்டாவது கார்பனில் ஒரு மெத்தில் தொகுதி இருக்குது, அதே ரெண்டாவது கார்பனில் ஒரு ஹைட்ராக்சில் தொகுதி இருக்குது. இங்கே மெத்தில் தொகுதி என்பது பதிலீட்டு தொகுதி, ஹைட்ராக்சில் தொகுதி என்பது வினைசெயல் தொகுதி. சரி, இந்த சேர்மத்துக்கு பெயரிடும் பொழுது முதல்ல இந்த பதிலீட்டு தொகுதிக்கு பெயர் கொடுக்கணும். ஓகே, மெத்தில் அதனுடைய பிளேஸ் வந்து ரெண்டு அப்படின்றதுனால டூ மெத்தில். ஓகே, அப்போ இதுக்கு நேம் கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து இந்த ஆறு கார்பன் கொண்ட இந்த கார்பன் தொடருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெயர் கொடுக்கணும். ஓகே, ஆறு கார்பன் இருக்கக்கூடிய ஆல்கேன் என்ன பண்ணாக்கா ஹெக்ஸேன். ஓகே, அப்போ அது எழுதியாச்சு ஹைஃபன். ஓகே, அடுத்து இந்த ஓஹெச்னுடைய என்ன, ஓஹெச் என்ன பண்ணாக்கா ஆல்கஹாலுடைய ஃபங்க்ஷன் குரூப்பு, அப்போ ஓஎல்னு சொல்கிறோம். ஆனால் அதனுடைய இடம் வந்து ரெண்டு, அப்போ டூ ஆல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ டூ மெத்தில் ஹெக்ஸேன் டூ ஆல் என்பது இந்த சேர்மத்துக்கான ஐபிசி பெயர். இந்த சேர்ம எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது என்பதை பற்றி பார்க்கலாம். ஓகே, தட் இஸ் என்னது, ப்ரிப்பரேஷன் ஆஃப் டூ மெத்தில் ஹெக்ஸேன் டூ ஆல். எதிலிருந்து தயாரிக்கிறேன்னு பாருங்கள், ஃப்ரம் என் பியூட்டல் மெக்னீஷியம் ப்ரோமைடு. ஓகே, இங்கே என் பியூட்டல் மெக்னீஷியம் ப்ரோமைடு என்பது வேற ஒன்றும் இல்லை, கிரிக்னார்ட் ரியேஜன் தான். ஓகே, ஆர்எம்ஜிஎக்ஸ், கிரிக்னார்ட் ரியேஜன் அப்படின்றது ஆர்எம்ஜிஎக்ஸ். அப்போ இந்த சேர்மத்திலிருந்து டூ மெத்தில் ஹெக்ஸேன்
டூ ஆல் என்ற சேர்மம் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது என்பதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த தலைப்பு பதில நீங்கள் வேற எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னாக்கா, அசிட்டோனிலிருந்து எவ்வாறு டூ மெத்தில் ஹெக்ஸேன் டூ ஆல் என்ற சேர்மம் தயாரிக்கப்படுகிறது என்று கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இந்த சேர்மத்தை கூட நீங்கள் என்ன பண்ணலாம், இதற்கு பதிலாக தலைப்பை வந்து வச்சுக்கலாம். சரியா? சரி, இப்போ என் பியூட்டில் மெக்னீஷியம் ப்ரோமைடுக்கான ஃபார்முலா எழுதிட்டேன். சிஹெச் த்ரீ சிங்கிள் பாண்ட் சிஹெச் டூ சிங்கிள் பாண்ட் சிஹெச் டூ சிங்கிள் பாண்ட் சிஹெச் டூ எம்ஜி சிங்கிள் பாண்ட் பிஆர். ஸோ இதோட என்ன எடுத்துக்கிறோம், அசிட்டோன். அசிட்டோனுக்கான ஃபார்முலா சிஹெச் த்ரீ சிஓ சிஹெச் த்ரீ. ஓகே, ஏரோ மார்க் எழுதிடுறேன். ஓகே, இந்த மாதிரி கிரிக்னாட் ரியேஜன் ரியாக்ஷன் வந்தாவே சால்வெண்ட்டு என்னவாக இருக்கும், ஈத்தர். ஓகே, அடுத்து என்னது, அமில ஊடகத்தில் நிரப்பு வந்து செய்கிறோம். அப்போ ஹெச் ப்ளஸ் டிவைட் பை ஹெச் டூ ஓ. சரி, அப்போ என்ன விளைபொருட்கள் வந்து உண்டாகுதுன்னு பாருங்கள். நம்ம ஞாபகம் வச்சுக்காங்க, டூ மெத்தில் ஹெக்ஸன் டூ ஆல் என்ற சேர்மம் தான் வந்து தயாரிக்கிறோம் இந்த வினை பயன்படுத்தி. அப்போ என்ன பண்ணுறோம்னாக்கா, ஏரோ மார்க்கினுடைய வலதுபுறத்தில் அந்த ஃபார்முலா எழுதிக்காங்க. டூ மெத்தில் ஹெக்ஸன் டூ ஆளுக்கான ஃபார்முலா சிஹெச் த்ரீ சிங்கிள் பாண்ட் சிஹெச் டூ சிங்கிள் பாண்ட் சிஹெச் டூ சிங்கிள் பாண்ட் சிஹெச் டூ சிங்கிள் பாண்ட் சி சிங்கிள் பாண்ட் சிஹெச் த்ரீ சிங்கிள் பாண்ட் சிஹெச் த்ரீ சிங்கிள் பாண்ட் ஓஹெச். இது எழுதியாச்சு. ஸோ இதோட சேர்ந்து என்ன அடிஷனலாக கிடைக்குது அப்படின்னாக்கா, ஓகே எம்ஜி பிஆர் ஓஹெச். ஓகே, இதை அப்படியே கட் பண்ணிடுங்க. எம்ஜிபிஆர் அப்படியே எழுதிக்காங்க, ஓஹெச் வந்து ஓகே நாபுகெச் வந்து எழுதிடுங்க. ஓகே, கிரிக்னாட் ரியேஜன் ரியாக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எம்ஜிபிஆர் கூட ஓஹெச் தான் மேக்ஸிமம் வந்து இருக்கும். ஓகே, சரி, இந்த வினை வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு பாருங்கள். வென் என் பியூட்டைல் மெக்னீஷியம் ப்ரோமைட் இன் ஈத்தர் இஸ் ட்ரீட்டட் வித் அசிட்டோன் an adduct is formed which undergoes acid hydrolysis gives 2-methylhexane-2-ol. அதாவது ஈத்தரில் உள்ள என் பியூட்டைல் மெக்னீசியம் புரோமைடு சேர்மத்தை அசிட்டோனுடன் சேர்த்து வினைப்படுத்தும் பொழுது உருவாகும் செயற்கை சேர்மத்தை அமில நீரப்பு செய்தால் டூ மெத்தில் ஹெக்ஸேன் டூ ஆல் என்ற மூவினை ஆல்கால் உருவாகும். இந்த வினை வந்து எப்படி நடந்தது அப்படின்னு வந்து பார்க்கலாம். சரி, இந்த வினையினுடைய வினை வழிமுறை பற்றி பார்க்கலாம். இந்த வினையில எடுத்துக்கொள்ளப்பட்ட வினைப்படு பொருட்கள் என்ன பண்ணாக்கா, ஒன்று என் பியூட்டைல் மெக்னீசியம் ப்ரோமைடு, மற்றொன்று பார்த்தீங்க அப்படின்னா அசிட்டோன். இப்போ அசிட்டோன் என்ற சேர்மத்துக்கான வாய்ப்படை நான் முதல் எழுதிடுறேன். என்ன அப்படின்னா, சிஹெச் த்ரீ சிங்கிள் பாண்ட் சி டபுள் பாண்ட் ஓ சிங்கிள் பாண்ட் சிஹெச் த்ரீ. இந்த அமைப்பு நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றி எழுதலாம். ஓகே, நான் இப்படி எழுதிடுறேன். அடுத்து இதோட எதை எடுத்துக்கிட்டோம், என் பியூட்டைல் மெக்னீசியம் ப்ரோமைடு, அதற்கான வாய்ப்பாடு பாருங்கள், சிஹெச் த்ரீ சிங்கிள் பாண்ட் சிஹெச் டூ சிங்கிள் பாண்ட் சிஹெச் டூ சிங்கிள் பாண்ட் சிஹெச் டூ சிங்கிள் பாண்ட் எம்ஜி சிங்கிள் பாண்ட் பிஆர். சரி, என்ன சால்வண்ட் யூஸ் பண்ணோம், ஈத்தர். இதில் எது கிரிக்னாட் ரியேஜன், இதுதான் கிரிக்னாட் ரியேஜன். ஓகே, காரணம் இந்த சேர்மம் தான் இந்த அமைப்பில் வந்து இருக்குது. பாருங்க, எம்ஜி எம்ஜி அப்படியே இருக்கா. ஓகே, எக்ஸுக்கு பதிலாக பிஆர், எக்ஸ் என்பது ஹாலஜன். ஓகே, இங்கே ஹாலஜன் என்ன பயன்படுத்தப்பட்டிருக்கு, ப்ரோமின். ஆறுக்கு பதிலாக இந்த என் பியூட்டைல் என்ற அமைப்பு தொகுதி பார்த்தீங்கன்னா பயன்படுத்தப்பட்டிருக்கு. என் பியூட்டைல் நாலு கார்பனு பார்த்தீங்கன்னா ஒரே நேர்கோட்டில் வந்து இருக்குது, அல்லது ஒரே தளத்தில் வந்து இருக்குது. சரி, இப்போ இந்த சேர்மம் இதோடு வந்து வினைப்படுது. இதில் எது ஆக்டிவ் சென்டர் அப்படின்னாக்கா, சரி, ரியாக்ஷன் சென்டர் அப்படின்னா இந்த சிஓ தான், அசிட்டோனில் இருக்கக்கூடிய சிஓ தான் ரியாக்ஷன் சென்டர். ஓகே, இப்போ இந்த சி டபுள் பாண்டோவில் ரெண்டு பாண்டில் ஒரு பாண்டு பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிஜன் நோக்கி நகருது. அப்போ இது என்ன சார்ஜ், மைனஸு. இப்போ இதுக்கு என்ன சார்ஜ், பாசிட்டிவ் சார்ஜு. இதில் இது எங்கே எங்கே பாண்டு கட் ஆகும்னா, இந்த மெக்னீசியத்துக்கும் இந்த கார்பனுக்கு இடையே இருக்கக்கூடிய பிணைப்பு பார்த்திங்க அப்படின்னா பிளவு பெறும். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த பாண்டு பார்த்தீங்கன்னா கார்பன் நோக்கி தான் நகரும். ஏன்னா இது மெட்டல், நான் மெட்டல். நான் மெட்டல்ஸாக எலக்ட்ரான் அக்செப்டார். ஓகே, மெட்டல்ஸ் ஆர் எலக்ட்ரான் டோனார். ஓகே, அப்போ இது வந்து என்ன சார்ஜ் வாங்கிக்கணும், பாசிட்டிவ் சார்ஜ். இது என்ன சார்ஜ் வாங்கிக்கணும், நெகட்டிவ் சார்ஜு. ஓகேவா, சரி. இப்போ இதனுடைய ப்ளஸ்ஸை ப்ளஸ்ஸோட இதனுடைய நெகட்டிவ் சார்ஜை அட்டாச் பண்ணும். அது அடுத்து இதனுடைய நெகட்டிவ் சார்ஜோட இதனுடைய ப்ளஸ்ஸை அட்டாச் பண்ணும். இப்போ என்ன ஃபார்முலா கிடைக்குன்னு பாருங்கள். சிஹெச் த்ரீ அப்படி எழுதிட்டேன்,
सिंगल बॉन्ड सी ओके मेल ओके पगुदी अब कट पड़ी एड़पे ओकेवा இந்த பாண்டோட கட் பண்ணிட்டு இந்த கார்பன்ல இணைச்சிடுறேன் அப்போ என்ன ஆகும் CH2 ஓகே அடுத்து CH2 அடுத்து CH2 ஓகே அடுத்து CH3 ஓகேவா CH3 CH2 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 ஓகே இது அப்படியே என்ன பண்ணுறேன் இந்த கார்பன்ல இணைச்சிட்டேன் ஓகேவா இதுதான் அந்த புதிய பிணைப்பு சரி அடுத்து என்ன இருக்குது இந்த ரைட் சைடில் பார்த்தோம்னா ஒரு மெத்தில் குரூப் இருக்குது ஓகே அதை நான் அப்படியே எழுதிடுறேன் சிஹெச் த்ரீ அடுத்து கீழே டவுன்வோர்டில் என்ன இருக்குது அப்படின்னாக்கா டபுள் பாண்டில் ஒரு பாண்டு தான் இங்கே இருக்கும் இல்லையா அப்போ ஒரு பாண்டு எழுதிடுறேன் இந்த ஆக்சிஜனுக்கு மேலே நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும் ஓகேவா ரெண்டு பாண்டில் ஒரு பாண்டு இதுக்கு போயிடுது ஓகே அப்போ இந்த மைனஸ் கூட என்ன பண்ணுறேன் பிஆர் சிங்கிள் பாண்டு எம்ஜி ப்ளஸ்ஸை என்ன பண்ணுறேன் டச் பண்ணிடுறேன் அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புதுசாக பிணைப்பு வந்து உருவாகுது MG சிங்கிள் பாண்ட் BR இதுதான் நம்ம அடக்ட் அப்படின்னு சொல்கிறோம் சேர்க்கை சேர்மம் ஸோ இது என்ன பண்ணுறோம் அமில ஊடகத்தில் நீரறுப்பு வந்து செய்கிறோம் ஓகே நீர் அப்படின்னா அதில் என்ன இருக்கும் ஹெச் ப்ளஸ் இருக்கும் ஓகேவா OH மைனஸ் வந்து இருக்கும் சரியா இந்த நீரில் இந்த அயனிகள் வந்து இருக்கும் ஸோ இப்போ இந்த சேர்மம் எப்படி உடையுதுன்னு பாருங்கள் ஸோ இந்த இடத்துல பாண்ட் பிரேக்கப் வந்து ஆகுது மெட்டலுக்கும் நான் மெட்டலுக்கு இடையே பாண்டு பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்கப் வந்து ஆகுது இந்த பாண்டு ஆக்சிஜன் நோக்கி நகருது அப்போ இதுக்கு என்ன சார்ஜ் உருவாகுது அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ் இது இப்போ இதுக்கு என்ன ஆகும் பாசிட்டிவ் சார்ஜ் ஓகே அப்போ இந்த ப்ளஸ்ஸு நீரில் இருக்கக்கூடிய OH மைனஸோடு சேர்ந்துருது இந்த மைனஸ் இந்த H ப்ளஸ் கூட சேர்ந்துருது இப்போ என்ன ஃபார்முலா கிடைக்குன்னு பாருங்கள் சிஹெச் த்ரீ சிங்கிள் பாண்ட் சிஹெச் டூ சிங்கிள் பாண்ட் சிஹெச் டூ சிங்கிள் பாண்ட் சிஹெச் டூ சிங்கிள் பாண்டு சி ஓகே ரைட் சைடு ஒரு சிஹெச் த்ரீ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சிஹெச் த்ரீ ஓகே கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஓ ஓகே இந்த ஹெச் இதோட சேர்ந்துருது இல்லையா அப்போ அந்த ஹெச் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறேன் நினச்சிட்றேன் இல்லை இது நீங்கள் பாண்டை போட்டு கூட எழுதலாம் சிங்கிள் பாண்ட் ஹெச் ஓகே ப்ளஸ் இதோட என்ன கிடைக்கும் அந்த பிஆர் எம்ஜி ஓஹெச் நீங்கள் ஹரிசாண்டில் கூட எழுதணும் நான் இடம் இல்லை அப்படின்னு அப்படி எழுதிட்டேன் ஸோ இதை என்ன பண்ணாக்கா இந்த சேர்மம் ஓகே இப்போ இது நம்பர் கொடுத்து பாருங்க கரெக்டாக வருதுன்னு பாருங்கள் இது ஃபஸ்ட்டு கார்பன் இது ரெண்டாவது கார்பன் மூன்றாவது கார்பன் நாலாவது கார்பன் ஐந்தாவது கார்பன் இது ஆறாவது கார்பன் ஓகே ஆறு கார்பன் அணுக்களை கொண்ட இந்த கார்பன் சங்கிலி தொடரில் ரெண்டாவது கார்பனில் ஒரு மெத்தில் தொகுதியும் அதே ரெண்டாவது கார்பனில் ஒரு OH தொகுதியும் உள்ளன இதில் மெத்தில் என்பது பதிலீட்டு தொகுதி இது வினை செயல் தொகுதி பதிலீட்டு தொகுதிக்கு முதல்ல பேர் கொடுக்கணும் அப்போ டூ மெத்தில் ஓகே இதுக்கு நேம் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் ரிமைனிங் பார்ட்டுக்கு நேம் கொடுக்கணும் ஓகே ஆறு கார்பன் இருக்கனால ஹெக்ஸேன் ரெண்டாவது கார்பனில் OH இருக்கனால டூ ஆல் ஸோ என்னது டூ மெத்தில் ஹெக்ஸேன் டூ ஆல் இஸ் த ஐபிஎஸ் நேம் ஆஃப் திஸ் காம்பவுண்ட் இது ஒரு மூவினைய ஆல்கஹால் காரணம் இந்த OH வினைசீல் தொகுதியுடன் நேரடியாக இணைஞ்சிருக்கக்கூடிய இந்த கார்பன் அணுவானது மூன்று கார்பன் அணுக்களுடன் நேரடியாக இணைந்துள்ளது எதுன்னு பாருங்க இது ஒரு கார்பன் ஓகே இது ரெண்டாவது கார்பன் ஓகே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது மூன்றாவது கார்பன் ஓகே OH தொகுதியுடன் நேரடியாக இணைந்த இந்த கார்பன் அணுவானது நேரடியாக மூன்று கார்பன் அணுக்களுடன் இணைந்திருப்பதன் காரணமாக என்னென்னு சொல்கிறேன் மூவினை ஆல்கஹால் அப்படின்ட்டு சொல்கிறேன் ஸோ இதோட பார்த்தீங்க அப்படின்னாக்கா மூவினை ஆல்கஹாலுடைய தயாரிப்பு முறை முடிஞ்சிடுச்சு ஓகே இப்போ இதுவரை என்ன பார்த்துருந்தோம் மோனோஹைட்ரிக் ஆல்கஹாலுடைய தயாரிப்பு முறைகள் தான் வந்து பார்த்துருந்தோம் அதில் ப்ரைமரி ஆல்கஹால் அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ப்ரைமரி ஆல்கஹாலுக்கு என்ன எக்ஸாம்பிள்ஸு எத்தில் ஆல்கஹாலு என் ப்ரொபைல் ஆல்கஹாலு
ஓகே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பென்சைல் ஆல்கஹாலு, அதுக்கடுத்து என்ன கொடுத்துருந்தாங்கன்னாக்கா குரோட்டைல் ஆல்கஹால், அதனுடைய தயாரிப்பு முறைகள் வந்து பார்த்துருந்தோம். அதுக்கடுத்து செகண்டரி ஆல்கஹாலுடைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்ன அப்படின்னா ரெண்டு கொடுத்துருந்தாங்க. ஒன்று என்ன அப்படின்னாக்கா ஐசோப்ரோபைல் ஆல்கஹால், இன்னொன்று என்ன அப்படின்னாக்கா செகண்டரி பியூட்டில் ஆல்கஹால், அதனுடைய தயாரிப்பு முறைகள் வந்து பார்த்துருந்தோம். அதுக்கடுத்து டெர்ஷரி ஆல்கஹாலுடைய எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னாக்கா 2-methyl ஹெக்ஸென் 2-ஆல், இதனுடைய தயாரிப்பு முறை வந்து ஓகே இதுதான். இதோட வந்து மோனோஹைட்ரிக் ஆல்கஹாலுடைய தயாரிப்பு முறைகள் வந்து முடிஞ்சிச்சு. இதுவரை பார்த்த எல்லா சேர்மத்திலையும் மொத்த ஹைட்ராக்சில் தொகுதியினுடைய எண்ணிக்கை ஒன்று மட்டும் இருப்பதன் காரணமாக இந்த சேர்மங்கள் அனைத்தையும் நாம் என்னென்னு சொல்கிறோம், மோனோஹைட்ரிக் ஆல்கஹால் என்று அழைக்கின்றோம். ஓகேவா? சின்ஸ் முன்னாடி சொன்னதான் இதனுடைய ஆரம்ப இந்த கிளாஸினுடைய ஆரம்பத்தில் சொன்னதான், ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் விச் கண்டெய்னிங் ஒன்லி ஒன் ஹைட்ராக்சில் குரூப் ஆர் கால்டஸ் மோனோஹைட்ரிக் ஆல்கஹால்ஸ். எந்த ஒரு கரிம சேர்மானது ஒரே ஒரு ஹைட்ராக்சில் தொகுதியை கொண்டிருக்கின்றதோ அந்த கரிம சேர்மானது மோனோஹைட்ரிக் ஆல்கஹால் என்று அழைக்கப்படுகிறது. ஓகே, ஒவ்வொரு தலைப்பையும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒவ்வொரு தலைப்புக்கு இல்லை எத்தனை ரியாக்ஷன் வருது அப்படின்னு ஞாபகம் வச்சு தான் என்ன பண்ண முடியும் எக்ஸாம்பிள் வந்து எழுத முடியும். ஓகே, இதோட இந்த பகுதி முடிஞ்சிடுச்சு.